வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குவதான நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முறிகள் மோசடி தொடர்பிலான விசாரணைகளின் தாமதம் நீதியை வழங்குவதற்கு தடையாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ரத்துபஸ்வல பிரகீத் எக்னலிகுட அவன்கார்ட் வழக்கு விசாரணைகளுக்காக மூவரடங்கிய விசேட நீதிபதிகள் குழாம் நியமனம். கூட்டமைப்பு உருவாக்கத்தின் முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தீர்மானிக்க வேண்டும், ரவுஃப் ஹக்கீம் தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற வகையில் வடபகுதி காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவர்கள் பங்கேற்காமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரியவினால் மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட மூன்று நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளன. ரத்துபஸ்வல துப்பாக்கி பிரயோகம் பிரகித் எக்னலிகுட காணாமலாக்கப்பட்டமை அவன்கார்ட் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளுக்காக இந்த நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டம அதிபர் தபுலடி லிவேராவின் கோரிக்கையின் பேரில் பிரதம நீதியரசரினால் நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கிணங்க ரத்துபஸ்வல துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கம்பஹா மேல் நீதிமன்றத்துக்காக மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் நீதிபதி மேனகா விஜயசுந்தரவின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளது. பிமல் ரணவீர மற்றும் நிஷாந்த் அப்பு ஆராய்ச்சி உள்ளிட்டோர் குறித்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். அவன்கார்ட் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக தம்மிக கணேபுலவின் தலைமையிலான மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் இந்த வழக்கின் ஏனைய நீதிபதிகள் ஆதித்ய பட்டவந்திகி மற்றும் மஞ்சுள திலகரத்ன ஆகியோர். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கின் விசாரணைகளுக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பத் அபேகோன் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளது. சம்பத் விஜயரத்ன மற்றும் கிஹான் குலத்துங்க ஆகிய நீதிபதிகள் குறித்த குழாத்தின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்றிரவு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஆகியன எதிர்காலத்தில் உருவாக்கவுள்ள கூட்டமைப்பு தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. இரு கட்சிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இருதரப்பு தலைவர்களுக்கு அறிவிக்கவுள்ளனர். பிரதமர் மற்றும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி பதவியை நீக்குவதற்காக பிரதமர் மற்றும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் அவசரமாக ஏன் ஜனாதிபதியை சந்திக்கின்றனர்? அரசியலமைப்பில் இது தொடர்பில் திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தேவைப்படுகின்றது. அதற்கமைய மக்கள் கருத்துக்கு செல்ல வேண்டும். இது முன்னெடுக்கக்கூடிய விடயமல்ல. மரத்திலிருந்து பழம் வருவதைப் போன்று ஜனாதிபதி பதவியை நீக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயலுமை இல்லாதனாலேயே இவ்வாறான யோசனையொன்று முன்வைப்பதற்கான நோக்கமாகும். சில குழுக்களில் ஏற்படும் இந்த பிளவை தடுப்பதற்கான வழிமுறையாகவே இதனை முன்வைக்கின்றனர். இது நடைமுறை சாத்தியமற்றது. அகில விராஜ் காரியவசம் ஒழுக்காற்று விசாரணைகளுக்காக விளக்கம் கோரியுள்ள கடிதம் தொடர்பில் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் அஜித் பி பெரேரா ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். மகை சுஜீவாய் அப்பே கண்டாயமாய் சஜித் கன கதா கரபு நிசா. நானும் சுஜீவ சேனசிங்கவும் சஜித் பிரேமதாஸ் தொடர்பில் பேசியதால் எம்மை அச்சுறுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். நாம் அவ்வாறு பயப்படுவதில்லை. ராஜபக்சவுக்கு பயப்படாத நாம் இந்த கடிதத்துக்கு பயப்படுவோமா? துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்வதாக அச்சுறுத்திய போது அச்சமடையாத நாம் இந்த கடிதத்திற்கு அச்சமடைவோமா? அக்டோபர் புரட்சியின் போது கொலை செய்வதாக மிரட்டிய போது அச்சமடையாத நாம் ஏன் இதற்கு அச்சமடைய வேண்டும்? நாம் ஒருபோதும் அச்சமடைய மாட்டோம். தான் தகுதியான வேட்பாளர் என கூறிய சிலர் எமது கட்சியில் இருக்கின்றனர். அவ்வாறென்றால் அவர்களிடம் விளக்கம் கூறியிருக்க வேண்டுமல்லவா? ஆகவே கட்சியின் தவிசாளரும் செயலாளரும் இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு முன்னர் அதனை தீர்த்து கொண்டால் சிறந்தது என்று நான் கூறுகின்றேன். விஜயதாச ராஜபக்ச ஊழல்வாதிகளை பாதுகாத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு அக்டோபர் மாதம் கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட போது மறுபுறம் சென்று அமர்ந்தார். அவ்வாறென்றால் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில்லையா?
கட்சிக்கு பாரிய அவமானத்தை கொண்டு வந்த முறிகள் மோசடியுடன் தொடர்பு பட்டவர்கள் உள்ளனர். இதன் மூலம் கட்சிக்கு பாரிய இழுக்கு ஏற்பட்டது. ஏன் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியாதா? நாம் அன்று செய்த போராட்டம் காரணமாகவே பிரதமரும் அமைச்சர்களும் இன்று அந்த பதவிகளை வகிக்கின்றனர். அன்று நாம் மேசையை தட்டி பேசுகின்ற போது அஜித் உங்கள் சத்தம் அதிகம் என்று கூறவில்லை. அதனை அவர்கள் அன்று விரும்பினர். நாம் எவருக்கும் கடன் இல்லை, பயப்படுவதும் இல்லை. அனைவரையும் எதிர்கட்சிக்கு அனுப்பவா முயல்கின்றனர். அவ்வாறு எதிர்கட்சியில் இருந்தாலும் அது சிறந்தது. சஜித் ஜனாதிபதியாவதற்கு விரும்புவதில்லை என்று கூறுவோர் இந்த கட்சியில் இருக்கிறார்களா? அப்ப சஜித் ஜனாதிபதியோட கமத்தி நேக்கியலக்கியது. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் இருவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசமிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெரும்பாலானவர்கள் எனது நண்பர்கள், எனினும் கட்சியின் செயலாளர் என்ற வகையில் அது குறித்து நடவடிக்கை எடுப்பது எனது பொறுப்பாகும். சில சம்பவங்கள் தொடர்பில் அவர்களிடம் விளக்கம் கோரியுள்ளோம். தலைவரையும் பிரதி தலைவரையும் பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும். அதனை விடுத்து கட்சிக்குள் பிரச்சனை ஏற்படுத்துவதல்ல. நாம் அனைவரும் பொறுப்புகளை நிறைவேற்றுவது போன்று ஊடகங்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். வேறு நிகழ்ச்சி நிரலில் செயற்படக்கூடாது. வேட்பாளரை தெரிவு செய்வது ஊடகங்கள் அல்ல. நாம் உரிய நேரத்தில் அதனை தெரிவு செய்வோம். எமது நிகழ்ச்சி நிரலின்படியே நாம் வேட்பாளரை தெரிவு செய்வோம். வேறு நிகழ்ச்சி நிரலின்படி அல்ல. அப்ப அப்பிட ஓனவில்லாவிட்ட அப்பே நியாய பத்திரிகை தமையானே வேற நியாய பத்திரிகை அப்ப அபேட்சகம் நாம் கரண்ணே. ஊடகங்கள் கூறுவதை போன்றே செயற்பட முடியாது என அமைச்சர் கூறினாலும் அமைச்சரினால் முன்னெடுக்கப்படும் முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. நாம் வெளியிட்ட செய்திகளின் பின்னர் டப் கொடுக்கல் வாங்கல் மூலம் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவச முன்னெடுக்கவிருந்த செயற்பாடுகள் ஓரளவு இடைநிறுத்தப்பட்டிருக்கலாம். அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஊடகங்கள் தொடர்பில் இன்று கோபமடைந்தாலும் டப் கொடுக்கல் வாங்கல் மூலம் அப்பாவி மக்களின் மில்லியன் கணக்கான பணம் சூறையாடுவதை தடுக்கும் நோக்கிலேயே நாம் செய்தி வெளியிட்டோம். அமைச்சர் திருடுவதை தடுக்கும் நோக்கிலேயே டப் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டது. ஊடகங்கள் கூறுவதை போன்று செயற்பட முடியாது என்று அமைச்சர் கூறினாலும் அமைச்சருக்கும் தான் நினைத்தவாறு செயற்பட முடியாது. இது உங்களின் தனிப்பட்ட சொத்து அல்ல, பொதுமக்களின் பணம் என்பதனை நினைவுபடுத்துகின்றோம். பொலனறுவை இங்குரகோடவில் நிர்மாணிக்கப்பட்ட மற்றும் ஒரு அறநெறி பாடசாலை கட்டடம் ஒன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. ஹிங்குராங்கோட ஸ்ரீ ரணவிரு அருமவிகாரிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய அறநெறி பாடசாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த திறப்பு விழா நடைபெற்றது. எமது நாட்டின் 80% கிராம சேவகர் பிரிவுகளிலேயே வாழ்கின்றமையை இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை மறந்து அரசு ஆட்சியை வெற்றி கொள்ள முடியாது. மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்திக்கும் போது அடிப்படை பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இந்த நாட்டின் முக்கிய பிரச்சனை குடிநீராகும். அரசு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும் போது சுத்தமான குடிநீரை வழங்குதல் நிகழ்ச்சி நிரலில் முதன்மையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டின் குடிநீர் பிரச்சனையை துரிதமாக நிவர்த்தி செய்து உங்கள் மனித உரிமையான சுத்தமான நீரை வழங்கும் பொறுப்பை எமது அரசாங்கத்தினூடாக நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை வழங்குகிறோம். ஐக்கிய தேசிய முன்னணியின் புதிய கூட்டமைப்பிற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் அகீமிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். ஐக்கிய தேசிய கட்சி தமது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானித்த பின்னரே
கூட்டமைப்பு தொடர்பில் கைச்சாத்திரும் நிகழ்வில் நாம் கலந்து கொள்வோம் என்பதனை தெளிவாக கூறுகின்றோம். இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை கூட்டமைப்பின் தலைவர்கள் நேற்று சந்தித்து கோரிக்கை விடுத்தோம். ஓரிரு நாட்களில் மேற்கொள்வதாக அவர் உறுதியளித்துள்ளார். தேர்தலை எதிர்நோக்கும் பொழுது மக்களுக்கிடையே பிரபல்யமடைந்த மக்கள் கோருகின்ற சிறந்த வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். மக்கள் அவரை விரும்புகிறார்கள் என்றால் ஐக்கிய தேசிய கட்சி அதனை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். ஜனதாவுக்கு கெமத்த எத்துமாட தீர்வனா ஏக எக்ஸன் ஜாதிக்கு பக்ஷா பிள்ளி அருகின ஏ பிள்ளிபந்தவ தீர்ணைகிட்ட என்ட்டோனே. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை இன்று காலை சந்தித்தனர். எனினும் கூட்டமைப்பின் தலைவரும் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களும் இந்த முக்கிய சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, வன இலாக்கா வனஜீவராசிகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள், வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, க கோடீஸ்வரன், எஸ் ஸ்ரீதரன், எஸ் சிவமோகன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படின நிலை கொண்டுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் காணி விடுவிப்பு தொடர்பிலான விடயங்கள் குறித்து கலந்துரையாடினோம். அதிக விடயங்கள் இங்கு பேச முடியும் என்று எதிர்பார்த்து வந்தோம். எனினும் கலந்துரையாட முடியவில்லை. வன இலாக அதிகாரிகள் உரிய முறையில் பதில் வழங்கவில்லை. முக்கியமான விடயங்கள் கடந்த 5 வருடத்தில் வடக்கில் இடம்பெறவில்லை. முக்கியமான விடயங்களை இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் கூறினாலும் இந்த முக்கிய பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. பொதுமக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், உறுப்பு கட்சிகளின் தலைவர்களான செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் தர்மலிங்க சித்தார்த்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை. ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் 3000 ஏக்கர் தனியார் காணியே உள்ளது. ஏனைய அரச காணிகளிலேயே ராணுவம் முகாம்களை அமைத்துள்ளது. இதற்கு முன்னர் 95,000 ஏக்கர் காணியில் படையினர் இருந்தனர். அவற்றை படிப்படியாக விடுவித்து தற்போது இந்த 3000 ஏக்கர் தொடர்பிலான பிரச்சினை உள்ளது. அந்த 3000-இல் பலாலி விமான நிலையத்தை அமைக்க 1,000 ஏக்கரும் ஒவ்வொரு இடங்களில் உள்ள ராணுவ முகாம்களை ஒரே இடத்திற்கும் கொண்டு வருவதற்கு 2,000 ஏக்கர் தேவைப்படுகிறது. அவை அனைத்தையும் பார்க்கும்போது 500 ஏக்கர் தனியார் காணி தொடர்பிலான பிரச்சினை இங்கு உள்ளது. குறிப்பாக இந்த காணிகளின் ஆவணங்கள் இல்லாமல் இங்குள்ள பிரச்சினையாகும். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் அவை காணாமல் போயுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் அரசாங்கம் என்ற வகையில் அவர்களிடம் ஆரம்ப பதிவிடம் தொடர்பிலான ஏதாவது பதிவு இருக்க வேண்டும். அதுவே சட்டம். அதனை கலந்துரையாடி தீர்க்க முடியும் என இணங்கியுள்ளோம். செப்டம்பர் 12 அரசு அதிகாரிகள் அந்த இடங்களுக்கு சென்று பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதில் நமக்கு நம்பிக்கையுள்ளது. தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி அதிக சேவையாற்றியுள்ளார். எதிர்வரும் 30 ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரவுள்ளார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஆறுகளோ ஓடைகளோ இல்லாத மாவட்டம். அதனால் 6.5 லட்சம் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் துயரை எதிர்கொள்கின்றனர். முதற்கட்டமாக வடமராட்சி கலப்பிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக இம்மாதம் 30 திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். 1.5 வருடங்களில் இந்த திட்டம் பூர்த்தியாக உள்ளது. கலப்பிற்கு விடும் மழை நீரை சேகரித்து அதனை குடிநீராக மாற்றும் திட்டமே 30 ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற வகையில் விடுவிக்கப்படக்கூடிய வடபகுதி காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை துரிதமாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரிய பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். முப்படையோடு இணைந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற வகையில் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அது தொடர்பிலான அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் 1 முன்னர் ஆளுநரிடம் கையளிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். வடக்கிலுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தனியார் காணிகளை ராணுவ முகாம்களுக்கு அவசியமாயின் அதற்காக நட்டேடு செலுத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் வடபகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் 80.98% அரச காணிகளும் 90.73% தனியார் காணிகளும் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். குடும்ப விழாவான நல்லையம்பதி மகோற்சவ பெருவிழாவில் இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது. காவடி சிந்துகளை
நல்லூராடின் வருடாந்த மகிழ்ச்சி பெருவிழாவின் 23ஆம் நாளாகிய இன்று சப்பர திருவிழா வெகு விமரிசையாக இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திர பாராயணங்களுடன் கலை வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட கோபுர கோயிலான சப்பரத்தில் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வாரை சமேதராய் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெருமானுடைய திருக்கோவிலின் ஒவ்வொரு சிறப்பு நல்லை முருகப்பெருமானுடைய ஆலய புகழை பாடுகின்ற பொழுது, ஒருவரை புகழுற செய்கின்ற பொழுது, உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நல்லூர் கந்தனின் சப்பர திருவிழாவில் கலந்து கொண்டு கந்தனின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோட்சவத்தில் ரதோட்சவ திருவிழா நாளை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சக்தியினுடைய நேரடி ஒளி இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் இணையத்தினுடைய ஒளி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அளிப்புகளை நல்கி இருக்கிறது. இந்த ஆலய வழக்கத்தை பயன் சொல்லல் என்றுதான் குறிக்கிறார்கள். இந்த அருட்சிறப்பை யாழ் நல்லூர் கந்த சுவாமி கோவில் வருடாந்த மகோட்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்டின் கந்தர்வனம் விசேட கலையகம் இன்று உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இலக்கம் 676 பரதித்துறை வீதி நல்லூர் என்ற முகவரியில் கந்தர்வனம் விசேட கலையகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊடகத்துறையில் தடம் பதிக்கும் ஆர்வத்துடன் உள்ள ஆற்றல் சார் இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபஸ்டின் கந்தர்வனம் விசேட கலையகம் இந்த வருடம் 4வது தடவையாக அமைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு நியூஸ் ஃபஸ்டின் விசேட கலையகம் யாழ் நல்லூரில் இருந்து இயங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கந்தர்வனம் கலையகத்தில் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சைகள் இன்றைய தினம் ஆரம்பமானதுடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை தொடரவுள்ளது. இதன்போது தெரிவு செய்யப்படுகின்ற இருவருக்கு நியூஸ் ஃபஸ்டின் சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்இல் நாளை மறுதினம் மனதியால செய்திகளை வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்டவுள்ளது. வணக்கம். உள்நாட்டுச் செய்திகள். நிதி நிறுவனங்கள் தொடர்பில் கடந்த 20 வருடங்களில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலான அறிக்கையை அரச கணக்கு தெரிவுக்குழு தெரிவித்துள்ளது. வியப்பில் ஆழ்த்தியுள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை சக்தி எஃப்எம்மின் யாழ் நல்லூர் நேரலை கலையகம் இன்று உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இன்று காலை சுபவேளையில் நடைபெற்ற பூஜைகளைத் தொடர்ந்து சக்தி எஃப்எம்மின் யாழ் நல்லூர் நேரலை கலையகம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதிகளாக யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்து நாகரிக பீடத்தின் தலைவி சுகந்தினி ஸ்ரீமுரளிதரன், சொற்பொழிவாளர் கலாநிதி ஆறு திருமுருகன், எம்டிபி எம்பிசி நிறுவனத்தின் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று ஆரம்பிக்க சக்தி நேரலை கலையகம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை செயற்பட உள்ளது. மக்களுக்கு சக்தியை கொடுப்பதுதான் சக்தியின் பெருமை. சரித்திர பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய உங்கள் ஆசிகளோடு எங்களுடைய ஒலிபரப்பை இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நல்லூர் மண்ணில் சக்தி வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூரானோடு 10 வருடங்கள் இம்முறையும் கூட இருவருக்கான வாய்ப்பு இருக்கின்றது. தீர்த்த திருவிழாவன்று அவர்கள் இந்த கந்தர்வனத்தில் இருந்து நேரடியாக மனத்தியாள செய்திகளை வாசிப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை ஆகியன இம்முறையும் இலக்கம் 676 பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கந்தர்வனம் விசேட கலையகத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் எங்களுடைய இந்த விசேட கலையகத்தில் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை ஆகியன நடைபெற இருக்கின்றது. இங்கு செய்தி வாசிப்பதற்கான திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய இளைஞர் திறமைகளை வெளிக்காட்டும் இருவருக்கு யாழ் மண்ணில் இருந்து நேரலையாக சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்இல் செய்தி வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் கிட்ட இருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் எங்களுடைய இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன நாளை காலை 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே நாளையும் நாளை மறுதினமும் இந்த குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் பங்கு கொண்டு சிறந்த ஆற்றல்களை செய்தி வாசிப்பதில் சிறந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தும் இருவருக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்
தமிழ் நேரடியாக செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆகவே எங்களுடைய இலக்கம் 676 பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கந்தர்வனம் விசேட கலையகத்துக்கு வருகை தருமாறு யாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நல்லையம்பதியிலிருந்து ராசலிங்கம், ரவி ரகு. அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் நாட்டிற்காக ஒன்றிணைவோம் தேசிய வேலை திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் நாளை மறுதினம் அதாவது 30ஆம் தேதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் தலைமையில் நடைபெறும். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி சுமார் 24 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிலையமான ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா அலுவலகத்தையும் திறந்து வைக்க இருக்கின்றார். அதேவேளை படைத்துறை துறைமுகத்திற்கான அடிக்கல் நாட்டல் நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அதிமேத ஜனாதிபதி அவர்களினாலே சுத்தமான குடிநீரை சேகரிக்கின்ற அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். அதுவும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக அன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. மக்கள் சக்தி மக்கள் மன்றம் செயற்றிட்டத்தின் 10ஆவது நாள் இன்றாகும். அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளாத பொது விடயங்களை நாட்டிற்கு வெளிக்கொண்டு வருவதற்காக மக்கள் மன்றம் என்ற புதிய வேலை திட்டம் இன்று ஆரம்பமானது. இன்றைய தினம் திருகோணமலையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எமது குழுவினர் பாட்டாளிபுரம் பகுதிக்கு சென்று மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். எங்களது கிராமத்திலே வழிமுதல் அழிகுமுலாகல திமிரிய தாவல முஸ்லீம் ஆவத்தாவ ஆணவன் தாவ ஊடாக செல்லுகின்ற பாதை மிகவும் மோசமாக இருக்கின்றது. உரிய அதிகாரிகளுக்கு எடுத்து இதை நீங்கள் செல்வீர்கள் கட்டாயம் நினைக்கின்றேன். நீங்கள் இந்த வேலை திட்டங்கள் மூலமாக கட்டாயம் எங்களையும் அந்த உரிய அதிகாரிகள் அணுகி உரிய அதிகாரிகள் மூலம் எங்களது இந்த திட்டத்தை கட்டாயமாக நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நினைக்கின்றேன். பாடசாலை மைதானத்தில் நிறைய பிரச்சனை, மைதானம் வந்து குண்டும் பள்ளம் ஆகிக்குது, விளையாடக்கூடிய வசதியும் இல்லை, அதே போல விளையாட்டு பொருட்களும் இல்லாத நேரம் இருக்கிறாங்க, சரியான கஷ்டத்தை. அடுத்து வந்து நல்ல திறமையான மாணவர் இருக்கிறாங்க, வெளியே கூட்டி போறதுக்குரிய வசதி இல்லாமல் இருக்குது, அரசு பஸ் வந்து இல்லாமல் இருக்குது. அப்படி வரக்கூடிய வாகனங்களை தான் ஏறி காலையில் ஸ்கூலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறாங்க. 8-9 மணி அவர் அப்படி மூலம் பாடப்பிப்பில் முடிஞ்ச பிறகு தான் வந்து பாடசாலை வந்து சேருவாங்க. அப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்கள் இன்றும் நாளையும் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்றனர். தமது கோரிக்கை தொடர்பில் நிதி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதிலும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியாந்த தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பள உயர்வு உட்பட 11 அம்ச கோரிக்கையை முன்வைத்து கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பந்தாறுமூலை வளாகம் ஒன்றில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல்விசாரா ஊழியர் சங்க உறுப்பினர்கள் நிர்வாக சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். 2015ஆம் ஆண்டு பட்ஜெட் ப்ரொபோசலில் சகல அரசு உத்தியோகத்தர்களுக்கும் 107% சம்பள அதிகரிப்பு என்ற முன்மொழிவு வச்சிருந்தாங்க. ஆனால் இருந்த போதிலும் இதுவரைக்கும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு அந்த 107% சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவும் இல்லை. அண்மையில் எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு பட்ஜெட்லையும் அரசு ஊழியர்களுக்கு 2500 ரூபா என்ற இடைக்கால கொடுப்பினை ஒன்று முன்மொழியப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு எதிராகவும் நாங்கள் இன்றும் நாளையும் எங்களுடைய ஸ்ட்ரைக்கை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கம் இந்த ஊழியர் தொடர்பிலே எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றும் நாளையும் இந்த வேலைநிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். உடனடியாக அரசாங்கம் அல்லடி உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானிய ஆணையக்குழுவிற்கு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்திலே தொடர்ச்சியாக எமது சம்மளத்தினுடைய வேண்டுகளுக்கு நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கின்றோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்னால் அனைத்து பல்கலைக்கழக ஊழியர்களின் சங்கங்களின் பிரிவுகள் அங்கு ஒன்று கூடி எமது கோரிக்கை நிறைவேறும் என ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்க உள்ளோம். இவை நிறைவேற பட்சத்தில் தொடர்ச்சியாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் MMPK மாயதுன்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை திரைசேரியிலிருந்து மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த கொடுப்பனவை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில்
கல்வி சாரா ஊழியர்கள் தமக்கு இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் MMP கே மாயதுன்னு மேலும் குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பாக நடத்தப்பட்ட கணக்காய்வில் தேசிய வானொலி ஒளிபரப்பு உரிமை குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பிலான வெளிக்கொணர்வு இது. 2017 ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இரண்டின் ஒளிபரப்பு உரிமையை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு 59,65,470 ரூபாவை செலுத்தியுள்ளது. அவற்றை உள்நாட்டு வானொலியில் ஒலிபரப்புவதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் 47,15,000 ரூபாவை செலவிட்டுள்ளது. அதற்கமைய அதன் மொத்த செலவு 1,68,470 ரூபாய் என கணக்காய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் நடைபெற்ற பங்களாதேஷ் விஜயத்துக்கான உள்நாட்டு வானொலி ஒலிபரப்புக்காக ஸ்கை மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு 2018 ஆண்டு ஜனவரி மாதம் 17 36,80,000 ரூபாவை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் செலுத்தியுள்ளது. 2018 ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் விஜயத்தின் ஒளிபரப்பு உரிமையை சோனி பிக்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஊடாக 15,68,000 ரூபாவுக்கு பெற்றுக்கொண்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஸ்கை மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு 8,79,750 ரூபாவை செலுத்தியுள்ளது. 2018 ஆண்டு இலங்கை அணி பங்களாதேஷுக்கு விஜயம் மேற்கொண்ட போது தனியார் வானொலியில் ஒலிபரப்புவதற்காக கிரிக்கெட் நிறுவனம் 6 மில்லியன் ரூபாய் மானியம் வழங்கியதற்கான காரணம் தெளிவில்லை என கணக்காய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்கிந்திய தீவுகள் விஜயத்துக்காக VIS புரோட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் முகாமைத்துவ பணிப்பாளருடன் இலங்கை கிரிக்கெட் பிரதம செயற்பாட்டு அதிகாரிக்கிடையே தகவல்கள் பரிமாற்றப்பட்டுள்ளன. அதற்கமைய அந்த விஜயத்தின் ஒலிபரப்பு உரிமை 7,50,000 ரூபாவுக்கு தொடர் ஆரம்பமான 2018 ஆண்டு June 6 வழங்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒலிபரப்பு உரிமைக்காக இணை அனுசரணை வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்வந்த நிறுவனங்களின் பெயர்கள் தொடர்பாக சந்தேகம் எழுந்துள்ளது. VIS புரோட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முழுமையான பங்குதாரரான இன்ஃபோடெயின்மென்ட் நிறுவனம் 2017 ஆண்டு August 10 தமது வர்த்தக குறியீட்டை ஸ்கை மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்திருப்பதாக மேலும் தெரியவந்துள்ளது. அப்படியானால் இன்ஃபோடெயின்மென்ட் நிறுவனம் ஸ்கை மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் எனவும் பின்னர் அந்த நிறுவனம் VIS புரோட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் எனவும் பெயர் மாற்றப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் ஒரே நிறுவன வலையமைப்பின் ஒரே பெயர் வெவ்வேறு கால பகுதிகளில் வெவ்வேறு நிறுவனங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டது என்பதும் தெளிவில்லை என குறித்த கண்காணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.